மைதா பிஸ்கட் செய்யறதுக்கு தேவையான என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்னா, முக்கால் கப் வந்து மைதா, முக்கால் கப் மைதாக்கு கால் கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கோங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். நெய்க்கு பதிலாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். பட் நெய் சேர்த்திங்க அப்படின்னா மை பிஸ்கட் வந்து நம்ம போட்டு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமும் சாஃப்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. அப்புறம் இதில் இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி, சப்பாத்தி வந்து ரொம்ப நைஸாக தேய்ப்போம். இது கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி நம்ம குட்டி குட்டியாக பீஸ் மாதிரி கட் பண்ணிடலாம். நான் சப்பாத்தி கட்டை கீழே மேலே வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஈஸியாக எடுக்க வரும் அப்படிங்கிறதுக்காக. மேலே கொஞ்சம் மாவு, ரெண்டு பக்கமும் வந்து மாவு தடவிக்கோங்க. அப்போ வந்து தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ தேய்ச்சாச்சு. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் டைமண்ட் சைஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயராக கட் பண்ண போகிறேன். பாருங்க, கட் பண்ணி எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதா பிஸ்கட்டை சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்த்துறாதீங்க. கும்பலாக சேர்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வராது, ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வேக விடுங்க. நிறையா ஒரே நேரத்தில் நிறையா சேர்த்து வேக விடாதீங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். விட்டு விட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரவும் எடுத்துருங்க. நல்ல சூப்பரான மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.